பூலோக வாசிகளின் கவனத்திற்கு உங்களுக்கான நேரம் வரும் வரை அமைதியாக வரிசையில் நிற்கவும். மேலும் உங்கள் ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தள்ளு தள்ளு தள்ளு, இடவுடு இடவுடு, ஆளுகளுக்கு இடவுடு. எவ்வளவு நேரம் நின்று கிடக்க வேண்டியிருக்குதுல? எந்த சபை நீ? எந்த சபை? உன் பொறுப்பு என்ன? எத்தனை மெசேஜ் நீ கேட்டிருக்க இது வரைக்கும்? நீ எத்தனை மெசேஜ் கொடுத்துருக்க? பின்னாடி போ, பின்னாடி போ, தள்ளி போ. ஆராதனை பண்ணுவியா? உனக்கு வரிசை பண்ண தெரியுமா? பின்னாடி போ. எவ்வளவு நேரம் அடே, சரித்திரத்தில் எந்த வரிசையிலையுமே நின்னது கிடையாது. என்னதுடே இது? இந்த கைக்குலிகள்ட்டெல்லாம் பேசினா சரிப்பட்டு வராது. பெரியவருங்க, பெரியவரை பார்த்தாதான் சரிப்பட்டு வரும். பரலோக ராஜ்ய நுழைவாயில் ஆவண சரிபார்ப்பு உங்களை வரவேற்கிறது. உங்கள் பேர் ஏன்ட்ட கேக்கீங்க? நான்லாம் ஒரு இடத்துல நின்னது கிடையாது, ரேஷன்கடையில் நின்னது கிடையாது, பேங்க்ல நின்னது கிடையாது, ஏடிஎம்ல நின்னது கிடையாது, ஹாஸ்பிட்டல் நின்னது கிடையாது, ஹோட்டல்ல நின்னது கிடையாது, இபிக்கு நின்னது கிடையாது, பேங்க்ல நின்னது கிடையாது, டாஸ்மார்க்ல. சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த அடிமட்ட லெவல்லாம் பேசி நமக்கு பழக்கம் கிடையாது. உங்க ஹெட் யாரு? ஹெட் யாரு? கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க பேர் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. திரும்பும் ஏன் பேரே கேக்கீங்க? அதுவும் என்கிட்டயே கேக்கீங்க? நோவால இருந்து யோனா வரைக்கும், சக்கரியால இருந்து சக்கேயு வரைக்கும் இங்க எல்லாருமே பேர் சொல்லித்தான் உள்ள போயிருக்காங்க. அதனால உங்க பேரை சொல்லுங்க. அப்படியா? சரி, ஜே ஜே இருக்கான்னு பாருங்க. ஜே ஜேயா? உங்க முழுமையான பேரை சொல்லுங்க. ஜெபமணி. இருக்கான்னு பாருங்க பாப்போம். இல்லையே. இருக்காது. அது எப்படி இருக்கும்? ஜெபமணி ஜெய்சிங். இருக்கான்னு பாருங்க பாப்போம். அங்க என்னது போட்டு தேடிட்டு இருக்கீங்க? புதால நிக்க வந்து எத்தனை நாள் ஆச்சு? கொஞ்சம் சுடியா நிக்கின்றாமா? தக 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 தகன்னு நல்லா தேடி பார்த்துட்டேன். உங்க பேர் இங்க இல்ல. இல்லையா? இங்க பாருங்கடா, மைக்ல இருந்து கோயில் பைக் வரைக்கும், பெல்ல இருந்து கோயில் அடிக்கல் வரைக்கும் நம்ம பேர் எழுதாத இடமே கிடையாது. ஏன் இன்னும் நம்ம ஜெம்ஸ்ல இருந்து கிம்ஸ் வரைக்கும், சிபிஎம்ல இருந்து ஏபிஎம் வரைக்கும் நம்ம பேரை தெரியாத ஆளே கிடையாது. இதா பாடா தம்மா துண்டு புக்கை வச்சுக்கிட்டு என்கிட்ட பேர் என்ன, ஊர் என்னன்னு கேட்டுட்டு இருக்குது. நல்லா தேடி பார்த்துட்டேன். உங்கள் பேர் இங்கே இல்லை. இப்போ நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு இப்போ உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஆஹா, இதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். பிடிக்க வேண்டிய இடத்த பிடிக்கிறேன். பார்த்தா பூலோகவாசிகளின் கவனத்திற்கு உங்களுக்கான நேரம் வரும் வரை அமைதியாக வரிசையில் நிற்கவும். மேலும் உங்கள் ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பரலோகந்தாயே பேச்சு, பரிசுத்தந்தாயே மூச்சு, பரலோகந்தாயே பேச்சு, பரிசுத்தந்தாயே மூச்சு. தலைவா, நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க. தலைவா, நமக்கு ஒரு ஆள் வர வேண்டியது இருக்கு. அந்த பயம் இருக்கட்டும், பத்தி வெளிய விசாரிச்சிருப்பானோ. சரி போவோம். தலைவரே, உங்களுக்கு இங்க உள்ள ஆட்கள் எல்லாம் தெரியுமோ? ஆமா, எல்லாம் நம்ம கைக்குள்ள கிடந்த பைக்கு தானே. பெரிய ஆளா இருப்பார் போலயே. இங்க இங்க நம்ம தான். நம்ம எப்படி இது முன்னாடி வரணுமா? எங்க வரேன் வரேன். ஹலோ, எங்கன்னு கேக்க பின்னாடி எங்க நில்லுங்க. What is this year? What is this year nonsense of heaven? You are speaking, I am gentleman from earth. My date of birth 11-11-1997. My mother's name Ranjitha. I am secretary of Indian Kristava Munnetra Kalagam. What is this ya? சரி சரி சரி, நமக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியும். பின்னாடி நில்லுங்க. ஹலோ, எப்படி சர்டிபிகேட்ல ஒழுங்கா இருக்கா? எப்படி இருக்கு? இருக்கு. ஆதார் கார்டு இருக்கா? இருக்கு இருக்கு. ஆதார் கார்டு இருக்கோ? தெளிவா இருக்கா போலயே. இருக்க கூடாத குழப்பணுமே. ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய பேர் தானே உங்களுக்கு சர்டிபிகேட்ல இருக்கு? அது வந்து இந்த எடுங்க கொஞ்சம் பார்ப்போம்.
ஐயே ஐயே, இதுல ஸ்பெல்லிங் எல்லாம் மாறல கிடக்கு. இப்ப இதை வச்சுட்டு ஒண்ணும் போக முடியாத, உங்களை வெளியே தள்ளிடுவாங்களே. அப்படியா? ஆமா, இதுல உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர் இருக்கு, அதுல ஸ்மால் லெட்டர் இருக்கு, மொத்தத்துல உங்களுக்கு மீனிங் மாறி போச்சுல. அப்படியா? ஐயோ, இப்ப என்ன பண்ணதுக்குன்னு தெரியல. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. இப்போ நமக்கும் இப்படிதான் பேரு குண்டக்க மாட்டாங்கன்னு மாறி கிடந்து, நமக்கு இந்த ஆள் புடி கொஞ்சம் குண்டு பத்திடா. உங்களுக்கு ஜோசப் தெரியுமா? புரட்சி நாயே, இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகத்தின் தலைவர், அவருடைய உயிர் தொண்டனாகனா. நம்ம நம்ம பங்காளி முறை தானே அவரு. அவர் நமக்கு ரெடி பண்ணி தந்ததுதான். பாருங்க, ஒரிஜினல் இது டூப்ளிகேட்டுன்னு கண்டே பிடிக்க முடியாது. சரி, ஒன்று பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் பின்னாடி வாங்க, நான் முதல்ல போய் என் வேலையை முடிச்சிடறேன். முடித்த பிறகு நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணி தரேன். நம்ம நியாயத்துக்கு போராடணும் இல்லையா? ஒரே மனமாக நியாயத்தை கேட்குறோம். உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க. சகாயம், சால்ட் சகாயம். ஆ, சால்ட் சகாயம். உங்களுக்கு இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு உப்பாக இருக்கணும்னுலாம் சொல்லியிருக்காரு, அதனால தான் நம்ம பேர் சால்ட் சகாயம். ஆனால் எல்லா இடத்துலையும் நம்ம சால்ட் சகாயமாக இருப்போம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சில இடங்களில் அசால்ட் சகாயமாகவும் நாங்கள் மாறுவோம். வரலாறும் இருக்குது, அப்படி மாறினதுக்கு உண்டான வரலாறும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்கள் பேர் இங்கே இல்லையே. பேர் இல்லையா? அது எப்படி? சர்டிஃபிகேட் நான் கையில் வச்சுருக்கேன்னா பேர் இல்லைங்கிறீங்க? என்னங்க? இல்லை, உங்கள் பேர் இங்கே இல்லையே. உங்கள் கையில் இருக்கிற சர்டிஃபிகேட்டை தாங்க, அதை நாங்கள் பரிசோதனை பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன நம்பலை? இவ்வளோ பேசியும் நீங்கள் என்ன நம்ப மாட்டீங்க? ஆ, செக் பண்ணுங்கள். இதில் இயேசுவோட ரத்தத்தால் போடப்பட்ட முத்திரை இல்லை. இதை நீங்கள் போலியாக தயார் பண்ணியிருக்கீங்க. உங்கள் சர்டிஃபிகேட் சரியானதல்ல, போலியானது. நீங்கள் உள்ளே போக முடியாது. ஃபேக்கா? அந்த சர்டிஃபிகேட் முதல்ல இங்கே கொண்டாங்க. இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதை என் தலைவனை வச்சு எப்படி பேசுகிறேன்னு பாருங்க. புரட்சி வெடிக்கும் இங்கே. உலோகவாசிகளின் கவனத்திற்கு உங்களுக்கான நேரம் வரும் வரை அமைதியாக வரிசையில் நிற்கவும். மேலும் உங்கள் ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பேர்? பேர் எபினேசர். அப்பா பேர் ஆசீர்வாதம், அம்மா பேர் பாக்கியம். வீட்டு எண் 12-3-650A. இந்த மாதிரி எந்த பேரு இங்கே இல்லையே? கன்ஃபார்மா இல்லல்ல? இல்ல. அப்பாடா, இப்பதான்ப்பா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஒரு ப்ரெஷர்லயே இருந்தேன், இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, எபினேசர் என் பேரு கிடையாது, அது என் பக்கத்து வீட்டுக்காரன் பேரு. அதான் நான் இங்க வராட்டாலும் பரவாயில்ல, அவன் வந்துடக்கூடாது பாத்தீங்களா. அதான் ஒரு ப்ரெஷர்லயே இருந்தேன், ஒரே மண்டை குத்தும் குடைச்சலும். சரி, அப்போ உங்க பேரை சொல்லுங்க. அது இது போட்டு பார்த்துட்டு. அவன் பேர் இல்லல்ல, கன்ஃபார்ம் தானே? அப்ப நம்ம பேர் இருந்தா என்ன இல்லட்ட என்ன? தலைவரே, ஆளை பார்க்க நல்ல பக்தி பரவசமா இருக்கீங்க. கொஞ்சம் முன்னாடி போங்க தலைவரே, நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் வர வேண்டியிருக்கு, பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முன்னாடி போயிருங்க தலைவரே. நீங்க ஏன் பின்னாடி பின்னாடி போயிட்டு இருக்கீங்க? முன்னாடி வாங்க. அது வந்து அது நமக்கு முன்னாடி வாங்க. நீங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க? ஆமா, பேர் மோசே. இந்த இது பேர் திமிங்கலாம். திமிங்கலாம், திமிங்கலாம். உங்க பேரை கேட்டா உங்க பேரை மட்டும் சொல்லுங்க. சரி சரி. உங்க சர்டிபிகேட் தாங்க. அது சர்டிபிகேட் என் மனைவி கிட்ட எல்லாம் இருக்கு, அவ இன்னும் வரமாட்டுக்கா. அவளுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். என்ன பண்ண? நீங்க சொல்றது உங்க மனைவியினுடைய சர்டிபிகேட், நாங்க கேக்குறது உங்களுடைய சர்டிபிகேட். அட, எனக்கு வேற தனியார் சர்டிபிகேட் வேணுமாக்கும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு சர்டிபிகேட் போதாதா? என்ன திமிங்கலாம்? ஆமா, நாங்கெல்லாம் ஒரே குடும்பமா தானே இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் போதும், உள்ள விடுங்க. அப்படி அனுமதிக்க முடியாது. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேர் ராஜா. உங்ககிட்ட சர்டிபிகேட் இருக்கா? ஆமா, இதோ இருக்கு. உங்க பேர்?
ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கலாம். இனி உங்களுக்கு கண்ணீரும் இல்லை, கவலையும் இல்லை. எஜமான் உங்களுக்காக காத்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம்.